டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், டெடிக்கேட்டடான ஒரு டீம். மக்களை எஜுகேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் இது, நான் பார்த்த வரைக்கும், நான் நடித்து நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். அதனால் தயவுசெய்து மீடியா, நீங்கள் தான் இந்த படத்தை மக்களை வந்து தியேட்டர் கொண்டு வரணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஹீரோ, வெரி ஹேண்ட்ஸம் காய், அவரை விக்டரா பார்க்கும்போது நான் அவரோட நடிப்பை பார்த்து ரொம்ப வியந்துட்டேன். அண்ட் இந்த படத்துல ரொம்ப ஹேண்ட்ஸமா, வைஸ் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும், ஒரு கிரேட் பர்ஃபார்மர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ மிஸ்டர் அருண் விஜய், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு வந்து நான் தேங்க் பண்ணேன்னா செல்வம் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் நான் தேங்க் பண்ணோம். பிகாஸ் என்கிட்ட என்ன என்னால் என்னென்ன பண்ண முடியுன்ற டேலண்ட் வந்து அவர் வந்து மங்காத்தா கோவா அந்த மாதிரி படத்துலலாம் ஃபைட் மாஸ்டர் ஆகும்போது பார்த்தாரு. அண்ட் அறிவழகன் சார்கிட்டையும் அருண் விஜய் அவர்கிட்டையும் சொல்லும் போது வந்து அவங்க இமிடியேட்டாக வந்து அரவிந்த் இந்த கேரக்டருக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட். பிகாஸ் இட்ஸ் சோ ஸ்வீட் ஆஃப் தெம். ஏன்னா ஐ நோ தட் எவ்ரிபடி இஸ் ஸ்ட்ரகிளிங் இன் சம் பீரியட், பட் அந்த டைமில் வந்து அருண் விஜயும் ப்ளஸ் அறிவழகன் சாரும் அந்த டைமில் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்ணும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, ஐ ஹாவ் டு ஷோ மை பெஸ்ட், ஐ ஹாவ் டு கிவ் மை பெஸ்ட். ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அறிவழகன் சார் படத்தில் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஆக்டரை பாம்பேலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து நடிக்க சொன்னோன்னா ஹி ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஹி ஹேட் த கான்ஃபிடன்ஸ். என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது அவர் கொடுத்த ரோல் பண்ணுறதுக்காக. அண்ட் சஞ்சய் சார் சொன்ன மாதிரி நானும் இந்த படம் பண்ணியிருக்கலன்னா ஐ வுட் ஹவ் ரியலி ரிக்ரெட்டட் இட். ஸோ ஒரு பிக் தேங்க்ஸ் டு யூ சார். ஐ வுட் லைக் டு தேங்க் அருண் விஜய் சார் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை வந்து ஒரு ஸ்கெச் போட்டு இவ்வளோ தான் இந்த படத்துக்கு வேலை செய்ய போகிறோம், இந்த படத்தோட கிராஃப் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், இத்தனை டேஸ் தான் ஷூட் பண்ணோம், இப்படி தான் ஷூட் பண்ணோம், இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்லாம் பண்ணோம் அப்படின்றது அவர் தெளிவாக ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே சொல்லிட்டார். இது வந்து மெடிக்கல் பேஸ் பண்ணதுனால ஸோ மெடிக்கல் சம்மந்தமாக அந்த மாதிரி ஒரு டோனில் அந்த அதை பேஸ் பண்ண மாதிரி ஒரு டோனில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பேஸ் பண்ணி ஸோ அதுக்கான டோன்ஸ், அதுக்கான காஸ்டியூம்ஸு, ஆர்டிஸ்ட், அதுக்கான லைட்டிங், பேக்ட்ராப்ஸோட செட்டு எல்லாமே அதுக்கு பேஸ் பண்ணுங்க. அந்த கலர்ஸ் வந்து போஸ்டில் வந்து நம்ம எப்படி பண்ணால் செட் ஆகும்ன்றது எல்லாமே பேஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் அறிவழகன் சாரோட ஃபேன் நான், ஃபஸ்ட் மூவிலேருந்தே ஃபேன். இது மட்டும் இல்லாமல் அக்ராஸ் லம்ஸில் படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஒரு படம் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோம், போயிட்டு இருந்தது. அப்புறம் சரி படங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். அப்போ எப்போவுமே ட்ரெய்லர் உட்காந்து பார்ப்போம், ஏதாவது படத்தோட ட்ரெய்லர் வந்ததுன்னா ட்ரெய்லர் உட்காந்து பார்ப்போம், அந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததுன்னா தென் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அறிவழகன் சார் படம் அப்படின்னாலே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ட்ரெய்லர் ஃபஸ்ட் பார்த்தோம், பார்த்துட்டு பேசலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்புறம் அப்படியே டிலே ஆகிட்டு இருந்தது, ஒரு ஸ்டேஜில் பேசுகிற சூழ்நிலை வந்தது, பேசணும் பிடிச்சிருந்தது, தென் தமிழ்நாடு சைன் பண்ணிட்டோம். தேங்க்யூ அக்ராஸ் ஃபிலிம்ஸ் வெங்கட் பிரபு. டேக்கிங் மூவி இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், ஹவு டு ரீச், ஹவு டு டேக் திஸ் மூவி டு ஆடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் வெங்கட் வந்தாப்பில் படம் பார்க்காம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் காசி. ஸோ யூ ஹட் ஸோ மச் கான்ஃபிடென்ட் ஆன் தி ஸ்கிரிப்ட். தேங்க்யூ டு அறிவழகன் சார் அண்ட் அருண் அண்ட் தேங்க்யூ என்டையர் டீம், பாஸ்கரன் சார், ஆர்ட் டைரக்டர். ஐ ஹார்ட்லி நோ பீப்புள்ஸ் நேம் பிகாஸ் ஐ ஹார்ட்லி இன் தி செட். அருண் வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் என்டையர் திங். அருண் விஜய் பிரதர் பற்றி பேசணும் அப்படின்னா தில்ரூபா சாங்லேருந்தே பயங்கர ஃபேன். நேற்றுக்கு மார்னிங் கூட நானும் பிரபுவும் ஆஃபீஸில் பேசியிருந்தோம், துள்ளி திருந்த காலம், தடையற தாக்க, என்னை அறிந்தால், இப்போது குற்றம் 23. அண்ட் அகெயின் பர்சனலி வெரி ஹாப்பி பிகாஸ் வி ஆர் அசோசியேட்டட் வித் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி ஃபார் இந்த யூ செலக்டட் அ பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஐ விஷ் யூ ஆல் கிராண்ட் சக்ஸஸ்.